ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கான வீடியோ முழுக்க முழுக்க டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது பாத்தீங்கன்னா டென்த்தா தான் இருக்கும் பிகாஸ் அதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் தான் எல்லாத்தையுமே நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க டென்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கையில தான் இருக்கும் ஈவன் பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் சஜஷன் இருந்தாலுமே நம்மளோட டிசிஷன் ரொம்பவே ரொம்ப இருக்கு சரி ஓகே டென்த் அப்புறம் இருக்கிற ஒரு பிக் கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன குரூப் சூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் சோ நீங்க ஒரு டென்த் ஸ்டூடெண்ட்டா இருந்த இதே மாதிரி டவுட் உங்களோட மைண்ட்லயும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நம்ம டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்ஸ் என்ன அண்ட் என்னென்னலாம் குரூப் அவைலபுளாக இருக்கு அந்த குரூப்பை நீங்கள் பர்சியூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு அண்ட் கடைசியாக வீடியோவோட கடைசியில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கான கரெக்டான குரூப்பை நீங்க எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் நான் கடைசியில ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோவோட கடைசியில இருக்க டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெலாய்கனையும் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெலாய்கன் கிளிக் பண்ண உடனே மேல ஒரு பார்ஃபப் வரும் அதில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் போகிறேன் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் சரி ஓகே இல்லாட் மீன்

அந்த குரூப் எடுத்து பர்சீவ் பண்ணுறது இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஓகே செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இங்கே படிக்கிறாங்க இந்த குரூப்பில் ஸோ நானும் அதே குரூப்பில் படித்தா என் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம் அதனால நான் அந்த குரூப் வந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு படிக்காது உங்கள் ஃப்ரெண்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி படிக்கிறாங்க பட் உங்களோட ஃப்யூச்சர் என்னாகும் உங்கள் ஃப்ரெண்ட் போகிற பாதிலேயே உங்களால் போக முடியுமா கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இது ஒரு மேஜரான மிஸ்டேக் அண்ட் லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் எடுத்தால் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க சொல்லி எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த சஜஷன்ஸ்லாம் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறது மார்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படித்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேஸ்ட் ஃபீல்டில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறது ஸோ இதுதான் வந்து மேஜரான மிஸ்டேக் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு குரூப்லேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்ஸ் வாங்க முடியாது ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக இருக்கோ அந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ரொம்பவே பெட்டராக இருக்கும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கரியரில் நீங்கள் கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும் பிகாஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேஜரான மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா ஸோ மேஜரா த்ரீ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு சயின்ஸ் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஸோ சயின்ஸை பார்த்தீங்கன்னா த்ரீயா டிவைட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பயோ மேக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பியோர் சயின்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பயோமேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த பயோ மேக்ஸ் வந்து கவர் பண்ணுது ஸோ நீங்க பயோ மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே படிக்கலாம் லைக் எம்பிபிஎஸ் ஆயுர்வேதா சித்தா யுனானி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம் அதுபோக பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே படிக்கலாம் அண்ட் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம் ஏதாச்சும் பிஏ டிகிரி பிஎஸ்சி டிகிரி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிள் தான் பயோ மேக்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள் ஒரு சில கோர்சஸ் தவிர எல்லா கோர்சஸுமே நீங்க எடுத்து படிக்கலாம் அண்ட் செகண்ட் மேன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இதில் கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜிக்கு பதிலாக அவங்களுக்கு இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னோட எய்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியர் தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் கண்ண முடிவு எடுத்து படிக்கலாம் பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே பேசிக்காவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் கோர்சஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்து படிக்கலாம் ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டிஃபென்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டு குரூப் எடுத்து படிச்சீங்கன்னா பயோ மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி டிஃபன்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பியோர் சயின்ஸ் இதுல கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பயாலஜியவே ரெண்டா பிரிச்சுடுவாங்க பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவாங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதனாலையுமே பியூர் சயின்ஸ் குரூப்ல ஆட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ரேட் தான் ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகலாம் அண்ட் அக்ரி அந்த மாதிரி போகலாம் அக்ரின்னு இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் கோர்சஸ் தவிர எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் பட் நீங்கள் இன்ஜினியரிங் சைட் போக முடியாது ஏன்னா இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் கட் ஆஃப் ரொம்பவே முக்கியம் ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பியோர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம் செகண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் காமர்ஸ் இந்த காமர்ஸ்லயும் நிறையா குரூப்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பட் அதில் எல்லா குரூப்ஸ்லேயுமே காமனாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி இது போக ஃபோர்த்தாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஆகும் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் ஃபார் கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆகும் மற்றபடி அந்த த்ரீ சப்ஜெக்ட்ஸ் காமனாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் காமர்ஸ் க்கு அப்புறம் என்னெல்லாம் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா BCOM, பிபிஏ பிபிஎஸ் சார்டர்ட் Accountancy, கம்பெனி Secretary, லா கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இதில் காமனாக வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸோ இதுலேயும் ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஆகும் அதை அவங்களோட இன்ட்ரஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் ஃபார் கம்யூனிகேஷன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் சரி ஆர்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லா படிக்கலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அண்ட் மீடியா ஸ்டடீஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மீடியா ஸ்டடீஸும் நீங்க பண்ணலாம் அண்ட் பிஏ கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து எலிஜிபிள் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆர்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கு ஓகே ஃபைன் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி குரூப் சூஸ் பண்ணி படிக்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ்க்கு ஐடிஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறையா பிரான்ச்சஸ் வந்து இருக்குது லைக் எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் பிளம்பர் கோர்ஸ் வெல்டர் கோர்ஸ் டேர்னர் கோர்ஸ் மெக்கானிக் கோர்ஸ் இந்த மாதிரி நிறையா கோர்ஸஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுட்டு ஜாப் போகிறதுனாலும் போகலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனாக ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் அண்ட் ரயில்வே ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கோர்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போக நிறைய டிப்ளமா கோர்ஸஸும் இருக்குது நீங்கள் வந்து டென்த் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் இசி இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய டிப்ளமோ கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையா ஜாப்க்கும் போகலாம் லைக் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியும் போகலாம் அப்படி இல்லைனா ஏர்வேஸ் ரோட்வேஸ் அண்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜாப் போய்க்கலாம் லைக் சர்டிஃபிகேட் இன் வெப் டிசைனிங் சர்டிஃபிகேட் இன் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சர்டிஃபிகேட் இன் கிராஃபிக் டிசைனிங் அண்ட் சர்டிஃபிகேட் இன் ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறையா சர்டிஃபிகேட் கோர்ஸஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி டென்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம் சரி ஓகே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான குரூப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் உங்களை ஃப்யூச்சரில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு இன்ஜினியராக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு டாக்டராக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை லாயராக பார்க்கணும் இந்த மாதிரி உங்களோட ஃபியூச்சர் வியூ உங்களை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கான பேசிக் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு எலிஜிபிளான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து உங்களை ஃபியூச்சர்ல ஒரு டாக்டராக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடான கோர்ஸ் ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் என்ன பயோ மேக்ஸ் ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கான குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அண்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது நீங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ஏதாச்சும் ஸ்டோரி எழுதும் போது ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா அப்படி இல்லை குக்கிங் பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா இல்லை ஏதாச்சும் ரிப்பேர் பண்றது இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டா ஏதாச்சும் பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா உங்க வீட்டோட அக்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் மேனேஜ் பண்ணும்போது ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த விஷயம் நீங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அதுதான் கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கரியர் சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்பவே உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் ஸோ இது ஒரு ஆப்ஷன் இந்த ரெண்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கான குரூப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எந்த குரூப் சூஸ் பண்ணால் என்ன கரியர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ மறக்காம ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அந்த லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்